இது தமிழ் ஒன் ஃபிலிம் சேனல். இந்த சேனலில் இப்போ நீங்க இந்த பதிவில் பார்க்க போகிற பிளான்ட் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா முந்திரி பருப்புக்கு உள்ள பிளான்ட்டு. ஸோ முந்திரி பருப்புக்குள்ள பிளான்ட்டில் இதோட பழமும் நமக்கு வந்து யூஸ் ஆகும், இதோட கொட்டையான அந்த முந்திரி பருப்பும் நமக்கு வந்து யூஸ் ஆகக்கூடிய ஒன்று அப்படின்னு வந்து சொல்லலாம். இது வந்து பார்த்திங்கன்னா செம்மண்ணில் வந்து நல்லா வளரக்கூடியது, தரையில் வச்சாலும் நல்லா வளரும். அதே மாதிரி நம்ம க்ரோ பேக்லேயும் வளர்க்கலாம். இதில் நம்ம வந்து செம்மண் செலக்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப க்ரோத் வந்து சூப்பராக இருக்கும். இதோட அந்த பழம் ஒன்று ஒன்றும் நல்லா பெருசாகவும் வரும், பருப்போட நீளமும் நீட்ட நீட்டமாக நல்லா பெரிய பெரிய பருப்பாகவும் வரக்கூடிய தன்மை வந்து அந்த செம்மண்ணில் இருக்கும்போது இதுக்கு வந்து ஒரு ஹெல்ப் பண்ணுது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணீர் வந்து அதிகம் வந்து தேவையில்லை. நீங்கள் எங்கனாலும் இதை வந்து பார்த்துருக்கலாம், பார்த்துருக்க இடத்துல எல்லா இடத்துலையுமே மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு தண்ணியும் தேங்கியும் இருக்காது. இது வந்து பார்த்திங்கன்னா வானம் பார்த்த பூமியில் வளரக்கூடிய ஒரு பிளான்ட் வெரைட்டி அப்படின்னு வந்து சொல்லலாம். பொதுவாக வானம் பார்த்ததில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வளர்க்கக்கூடியது என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த உளுந்து, தட்டாம்பயிர், இந்த மாதிரி வண்பயிர், இது மாதிரி தான் நம்ம வந்து உற்பத்தி வந்து பண்ணுவாங்க. அதே இதில் மரங்கள் வகைகளுக்கு எல்லாத்துக்குமே பொதுவாக தண்ணிங்கிறது அதிகமான அளவு தேவை. ஸோ பட் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீர் சத்துங்கிறது அவசியம் இல்லை. இது வந்து ஆழமான ஆழப்பகுதிகளுக்கு வேர்கள் நல்லா போய் அதிலிருந்து இதுக்கு தேவையான சத்துக்களை எடுத்துக்கிடும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ ஜஸ்ட் நம்ம வந்து மாடி தோட்டத்தில் வளர்க்கும் போது இதுக்கு தேவையான ஜஸ்ட் உரங்கள் நம்ம வந்து கொடுத்தோன்னா ரொம்ப சூப்பராகவே வளர்க்கலாம். இப்போ நம்மக்கிட்ட இந்த பிளான்ட் வந்து இருக்குது. இதை வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வெப்சைட்லேயே நீங்கள் வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம். இது வந்து கிராஃப்டிங் பிளான்ட்டு. இப்போ இது பூவோடு இருக்குது, உங்கள் கைக்கு வந்த உடனேயே இது வந்து ஈல்டிங் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துரும். நீங்கள் வந்து அடுத்தடுத்த இதில் வந்து அறுவடை பண்ணலாம். இப்போ இந்த வருஷம் அறுவடை பண்ணியிருக்கோம்னா அடுத்த வருஷம் இது வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து காய்க்கக்கூடிய தன்மை வந்து கொண்டது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் அங்கங்கே கிராஃப்டிங் ஒர்க் பண்ணது எல்லாமே நீங்கள் நல்லா பார்க்குறீங்க. ஸோ இந்த பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் டைரெக்டாக வந்து வாங்கணும்னு விரும்புகிறீங்க அப்படின்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்மளோட நர்சரியோட லொக்கேஷன் வந்து கொடுத்துறேன், கிளியர் அட்ரஸ் கொடுத்துறேன், நம்மளோட வெப்சைட்டோட லிங்க் கொடுத்துறேன். ஆன்லைனில் புக் பண்ணுறீங்க அப்படின்னாலும் நான் வெப்சைட்டோட லிங்க் கொடுத்துறேன், அதில் போய் நீங்கள் வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம். நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆந்திரா, கர்நாடகா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேரளா, தமிழ்நாடு, புதுச்சேரி, இந்த மாதிரி நாலஞ்சு ஸ்டேட்டுக்கு நம்ம வந்து இப்போதைக்கு அனுப்பி வச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் அனுப்பி வச்சிடலாம். இது பூவோடு இருக்கிறனால இப்போ நீங்கள் வாங்கின உடனே இது வந்து பூக்கிறத அதுலேருந்து காய் வர்றத பழங்கள் வர்றத உங்களால் ஈஸியாகவே வந்து பறிக்க முடியும். பொதுவாக சீசனில் வாங்கும்போது நமக்கு பூவோடையும் காயோடையும் நமக்கு வந்து மேக்ஸிமம் வந்து எல்லா பிளான்ட்ஸும் கிடைக்குது. இந்த தடவை நம்ம வந்து நிறைய பிளான்ட் வந்து பூவோட வந்து நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அந்த வெள்ளை நாவல், அப்புறம் தாய்லாந்து மாங்காய், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முல்சீத்தா, சீத்தா, மாங்காய் வெரைட்டி, இந்த மாதிரி இதில் எல்லாத்துலேயுமே இப்போதைக்கு பூவும் காயோடே நம்மக்கிட்ட இருக்குது. இந்த மாதிரி பிளான்ட்ஸு, பழங்கள் வகைகள், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காய்கறிகளுக்குள்ள விதைகள், க்ரோ பேக்ஸு, இந்த மாதிரி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொக்கோ பீட்டு, இந்த மாதிரி எல்லா ஐட்டங்களும் உரங்கள் எல்லாமே நம்மளோட வெப்சைட்டில் நீங்கள் வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம். நீங்கள் எப்படி ஆர்டர் பிளேஸ் பண்ணுறீங்களோ அந்த பண்ணதுலேருந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடனே நாங்கள் வந்து பேக் பண்ணி அனுப்புவோம். ஜஸ்ட்டு நிறைய புக்கிங் இருந்தது அப்படின்னா மட்டும் ஜஸ்ட்டு ஒரு 2-3 days வந்து கொஞ்சம் லேட் ஆகும். ஆனால் உங்களுக்கு 1 weekக்குள்ளே கையில் கிடைக்கிற மாதிரி நம்ம வந்து பேக் பண்ணி அனுப்பி வச்சுருவோம். இந்த மாதிரி மெத்தட் படி நான் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு வேணுங்கிற பிளான்ஸை நம்ம வந்து அதுக்குன்னு உண்டான பேக்கிங் மெத்தட் படி பேக் பண்ணி அனுப்பி வைப்போம். ஜஸ்ட்டு உங்கள் கைக்கு கிடைக்கும் போது அந்த பிளான்ட்டு வந்து வாடியோ காஞ்சோ இல்லைனா ஏதாவது டேமேஜ் கண்டிஷனில் வந்திருக்கு அப்படின்னா அதை எங்களுக்கு உங்கள் கையிலேருந்து நீங்கள் ஓப்பன் பண்ணும்போதே ஓப்பனிங் பண்ணுற அந்த ஷூட்டிங் வீடியோ வந்து எனக்கு அனுப்புனீங்க அப்படின்னா உடனே நாங்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ணி வந்து நம்ம வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருவோம். ஸோ அந்த மெத்தடை மட்டும் நீங்கள் ஜஸ்ட்டு ஃபாலோ பண்ணுங்கள். கையில் கிடைக்கும்போது எங்களுக்கு நல்லா இல்லை அப்படின்னு சப்போஸ் இருந்தால் மேக்ஸிமம் வந்து நம்ம அதில் வைக்கும்போதே வாடாத அளவுக்கு காயாத அளவுக்கு தான் அதில் வந்து அந்த மாதிரி ஒரு மெத்தட் படி தான் பேக் பண்ணியிருப்போம். ஸோ உங்கள் கையில் வந்து வரும்போது மேக்ஸிமம் நாங்கள் என்றைக்கு அனுப்புகிறோமோ அனுப்புனதுலேருந்து உங்களுக்கு 2வது நாள் கையில் கிடச்சிரும். அந்த 2 நாளுக்கு தேவையான தண்ணீர் வந்து அதில் வந்து இருக்கும் கண்டிப்பாக, அந்த நீர் சத்து வந்து இருக்கிற மாதிரி தான் பேக் பண்ணியிருப்போம். அதனால் காயாத சூழ்நிலையில் உங்கள் கைக்கு இருந்து ரீச் பண்ணி கொடுப்போம். உங்கள் கையில் சேர்கிற வரைக்கும் பிளான்ட்டு செஞ்சு அது சேரும்போது நல்லா இல்லைனா அதுக்கு நாங்கள் தான் பொறுப்பை ஏற்றுப்போம். இந்த இதே மாதிரி நிறைய ஃப்ரூட்ஸ் பிளான்ட்டு எதுனாலும் வாங்கினா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும், நம்ம போடுற டிப்ஸு, நம்மகிட்ட புது வரவு பிளான்ஸ் எல்லாத்தையும் அப்பப்போ வந்து ரீசெண்டாக நமக்கு வந்து பிளான்ஸ் வந்து வாங்கிட்டு வரதை அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். அது எல்லாத்தையும் உங்களுக்கு பிடிச்சதை உங்களோட மாடித்தோட்டத்தில் எல்லா வகையான பழச்செடிகளையும் நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பான முறையில் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் போடுற எல்லா பதிவையும் உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். விவசாயம் செழிக்கட்டும்.